ஆனது நம நடராஜானது ஹரிமோ நம நடராஜானது. அதன் அடிப்படையிலே இருந்து எழுதப்பட்டதுதான் இந்த அரிச்சந்திர ரமயான காண்டம் என்னும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முடியும் வரை எல்லோரும் அமைதியாக இருந்து நாமும் தானதர்ம நெறிமுறையிலே வாழ வேண்டும் என்று குலத்தலைவரின் பணியுடன் கேட்டுக்கொண்டு இந்த சிறியவன் பணியை துவங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.
தெய்வமே தெய்வமே Yeah.
இறுதியிலே எங்கள் லாபம் எந்த இடத்திற்கெல்லாம் இன்னும் என்னை எங்கு கொண்டு போய் நிறுத்த போகிறாய் இறைவா, இங்கு கொண்டு வந்து நிறுத்தி விட்டது, இனி எங்கள் லாபம், இனி எந்த இடத்திற்கெல்லாம் இன்னும் உயரா எங்கு கொண்டு போய் நிறுத்த போகிறாய் அப்பா. கரும்பினால் கல்பதித்து அரும்பினால் பந்தலிட்டு முத்து மாணிக்கம் வயிறும் மாலைகளாய் தோரணமாய் தொங்கலிட யான் பெற்ற மகனை கங்கை யமுனை கோதாவரி நர்மதி போன்ற புண்ணிய நதிகளிலே நீராட்சி வேதமறிந்த வேதையெல்லாம் வேத கோஷத்தை படிக்க யான் பெற்ற மகனுக்கு பெயர் சுட்டவர்களால் எடுத்தனே அது குற்றமா? வந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாது அள்ளி அள்ளி கொடுத்தேனே அது குற்றமா? என்ன குற்றம் செய்தி நிறைவா? செழிப்பாக இருக்க 4000 யாக நடத்த போகிறேன். அதற்கு பொன்பொருள் தேவை தன்னை நாடி வந்து என தெரிவித்தார். ஐயனே, நாட்டு மக்கள் நலமுற்று வாழ யாக நடத்துவதற்கு நான் தலையா, அதற்கு எவ்வளவு பொருள் வேணுமோ அனைத்துமே நானே தருவதாக இருக்கிறேன் என உத்தரவிட்டேன். ஹரிச்சந்திரா, அதற்கு எவ்வளவு பொருள் வேண்டும் தெரியுமா? இதோ கூறுகிறேன் கீழ் மட்ட பாரிபதி மதகடியை நிறுத்தி அதன் மேல் ஆகார புருஷனுடைய அமைச்சி அவன் கையிலே வெள்ளி கவுன் கொடுத்து மாநில கல் வைத்து எவ்வுயரம் சென்றடையுமோ அவ்வுயரம் பொறுப்பொருளை கேட்டார். மந்திரரை கூறி அனைத்தையும் கொடுக்கும்படி தெரிவித்து அரிச்சந்திரா, நான் இருப்பது ஆரடியம், அங்கே திருடர்கள் பயம் உண்டு, உன்னிடமே இருக்கட்டும், நான் யாகத்திற்கு உண்டான வேலைகளை செய்துவிடுத்து பிறகு வந்து எடுத்துச் செல்கிறேன் என தெரிவித்தார். ஐயனே, பிறருக்கு தனமாக கொடுப்பதை நான் வைத்திருந்தா எனது நாட்டு மக்களுக்கு வெள்ளச்சலம் உளைச்சலம் ஏற்பட்டால் அதை என்ன செய்ய வேண்டும்? கொச்சமணி, உனக்கு என் கலக்கம், அங்கே இருக்கின்ற வீரலட்சுமி விஷயலட்சுமி என்ற களஞ்சியத்திலே கொட்டி வைத்து உன்னுடைய சிகாமணி முத்திரையும் என்னுடைய ருத்ராஜ முத்திரையும் அருகாமையில் வைத்து விட்டு சென்று விட்டால் உனக்கு என் கலக்கம் என்று செய்தார். அப்படியே சென்றவர் காட்டு மிருகங்களை ஏற்பட்டு எனது நாட்டு மக்கள் கிட்ட வெள்ளாமைகளை இதனை அறியாத மக்கள் நீங்கள் ஆடிய ஆட்டம் மிக சிறப்பாக இருந்தது, அதற்கு
அடைவதற்காக சிம்மலோகனிடம் முத்துமலை தருகிறேன், வெற்றி செல்கள் எடுத்திருக்கிறேன். அதனை மறுத்துவிட்டு பூச்சக்கரக்குடைய கேட்டார், அதை நான் கொடுக்கவோ எடுக்கவோ எனக்கு தகுதி இல்லை என்று தெரிவித்தோம். இல்லை என்றால் எங்கள் இரண்டு மாதங்களில் நீங்கள் மணந்து கொள்கிறீர்கள். எனக்கு திருமணமாகி மகன் ஒன்று இருக்கின்றார். என் மனிதத்தவர் மற்றவர்களை தாயாகவும் தந்தையாகவும் எண்ணுகிறேன். என்னை எப்படி தவறாக எண்ணாதீர்கள் என்று மலர் சென்று நடித்து மாதர்களை அரண்மனைக்கு வந்து மனைவியாரிடம் தெரிவிக்கும் வேளையில் நான் அனுப்பிய மாதர்களை அழைத்துக் கொண்டு விசாமுத்திர மகிழ்ச்சி ஏ அழைச்சாரா, நான் அனுப்பிய மாதர்களை அடித்திருக்கின்றாய், அவமானப்படுத்திருக்கின்றாய். இந்த மாதர்களை மறந்து கொள்ளாவிட்டால் நான் கொடுக்கின்ற சாபத்திற்கு நீ ஆளாய். அதற்கு நான் என்ன தெரிவித்தேன் தெரியுமா? Yeah.
போகிறாரா? யாகத்திற்கு உண்டான திரவியத்தை கெடுத்து விட்டு செல் என தெரிவித்தார். ஐயா, 48 நாள் ராஜ கெடுத்தவளை கொடுங்கள் ஐயா, அதுக்கு நான் எப்படியாவது கட்டுப்படுகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு எனது நாட்டு மக்களையும் எனது அமைச்சர் சத்யகீர்த்தியையும் மறந்து எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த அரியாசனத்திலே இருந்து உன்னை அழகு பார்ப்பேன் என்று நினைத்த என் மனைவியையும் கையில பிடித்துக் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறினேன். அந்த நாளை நீ எப்போது கொடுக்க போகின்றாய்? வாரி வாரி கொடுத்தேன், அந்த நாளை எப்போது தரப்போகின்றாய்? எனது அன்பு மகன் பிறந்து விட்டாரே, அவனை அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் நினைத்தேனே, அந்த நாளை நீ எப்போது கொடுக்க போகிறாய்? இறைவா, எப்போது கொடுக்க போகிறாய்?
எல்லாம் அணிவித்துக் கொண்டு, கண்ணே தாராவதி, நம் காசி வந்தடைந்தோம், இனி ஒரு காலமும் துன்பமில்லை என்று தெரிவித்து என் மனைவி கேட்டார். ராதா, எப்படி தெரிவிக்கின்றீர்கள் என கேட்டார். கண்ணே, முன்பு ஒரு காலத்திலே கைலாயத்திலே தாட்சாய சிவகுமார் நிவர்த்தியாயம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிரசை கிள்ளி எரிந்தார். அப்போது அண்ணவருக்கு பிரபஞ்சி தோசம் பிடித்து இந்த உலமெல்லாம் சென்றடைந்து கடைசியில் காசி வந்தடைந்து பாமச்சுரம். அது மட்டுமா? அதோ ஓடுகிறதை பார்த்தாயா கங்கநிதி? அந்த கங்கநிதி கரையிலே வரிசையில் பிறகு வைத்திருக்கின்றார்கள். அருமா கட்டம், சந்தன கட்டம், துர்கா குண்டம், தமிதி குண்டம், பராபர குண்டம், மரண கட்டப்படி 64 கட்டங்களை வைத்திருக்கின்றார்கள். அந்த பராபரத்திலே போய் நீராடி பாவங்களை போட்டு வரார்கள். நாமும் போய் அந்த பராபரத்தில் நீராடி போதி முடித்த பிறகு அதோ இருக்கிறதே கோபம், அங்கு சென்று தரிசிப்போம் என்று வாருங்கள் என்று அழைத்து புறப்பட்டு அதை தரிசித்த பிறகு அந்த காசிக்கு வந்தடைந்தோம் அல்லவா, அந்த காசிநாதரை வணங்க வேண்டும் அல்லவா, வாருங்கள் அந்த காசிநாதர் இடத்திலே நம்மளுடைய குறையை சொல்லுவோம் என்று அழைத்து புறப்பட்டு அந்த காசிநாதரை வணங்க சென்று நிறைவா. காசியில் பாடும் கருணை கடலே, எல்லை கலங்க வைக்கும் நேரம் வந்து விட்டதா?
ஆடு மாடுகளை புன்பொருளை விட்டுக் கொடுப்பதனாய் அவ்வளக்கம் எனக்கு வந்த நிலை மனைவியை விற்கின்ற நிலை வந்து விட்டதே. ஐயா, காசியில் வாழ்கின்ற பெரியோர்களே, தலைவர்களே, 56 தேசத்தையும் ஆள வந்த என் மலையாளி இந்த காசிக்கு வந்து இந்த காசி பட்டணத்தில் நிற்க வேண்டும் என்று எனக்கு விதியற்றால் நான் என்ன செய்ய முடியும்? வேறு வெளியிலேயே ஐயா, என் மனைவியை விளைபுறப் போகிறேன், என் மனைவியை விளைபுறப் போகிறேன். யாராவது என் மனைவியை கேளுங்கள் ஐயா, கேளுங்கள் ஐயா.